أعوذ بالله من الشيطان الرجيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. அங்குள்ள பூக்களே மக்களுக்காக ஜனாசா எடுத்துச் செல்லும் வாகனம் கையளிக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஒன்று கூடலை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். பிஹெச்பி ஃபவுண்டேஷன் 2021 பத்தாம் மாதம் 22 திகதி பிஹெச்பி ஆலோசகர் அவர்களின் சொந்த இடத்தில் இந்த ஜனாசா வாகனம் ஒன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான முடிவுகளும் அங்கீகரிக்கப்பட்டு இன்று அதற்கான பிரதிபலன்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். பாதுக்க அங்குள்ள பூக்கூட மக்களின் பயன்பாட்டிற்காக இந்த ஜனாசா வாகனம் இன்று கையளிக்கப்பட இருக்கின்றது. உண்மையில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்றுதான் கூற வேண்டும். உங்களில் அனைவருக்கு தெரியும், ஒரு ஜனாசா நிகழ்ந்துவிட்டால் அதனை கொண்டு செல்வதற்கு, அதாவது ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டிற்கும் வீட்டில் இருந்து அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யும் அடக்கஸ்தலத்திற்கு கொண்டு செல்வதற்கு நாம் படுகின்ற சிரமங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த எண்ணத்தை கருத்தில் கொண்டுதான் இன்று பிஹெச்பி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினர் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களின் எண்ணங்கள் இதே போன்று மென்மேலும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று இந்த வேளையில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜனாசா வாகனம் உண்மையில் ஒரு சொத்தாகவே கருதப்பட வேண்டிய ஒன்று. அவர்களின் எண்ணங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதுபோல் மேலும் பல எண்ணங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த வேளையில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். பிஹெச்பி ஃபவுண்டேஷன் அதன் நடவடிக்கைகளை சிறப்பான முறையில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 109 கேண்டி வீதி திஹாரிய கலகேடியேன. தொடர்புகளுக்கு 0332297235. வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 109 கேண்டி வீதி திஹாரிய கலகேடியேன. தொடர்புகளுக்கு 0332 தலைவர்களையும் அங்கத்தவர்களை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கும் எமது முன்னாள் மேல் நீதிமன்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியும் முஸ்லிம் சேவையின் தற்போதைய ஆலோசகரும் எமது அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்ஹாஜ் எம் எம் கபூர் சார் அவர்களையும் நாம் இந்த வேளையில் சிறப்பு அதிதியாக வரவேற்றுக் கொண்டு, அதே போல் பாதுக்க அங்குள்ள பூக்கட ஜும்மா பள்ளிவாசிகளின் தரிபாளர் சார் உறுப்பினர்கள், இங்கு வந்திருக்கும் புத்திஜீவிகள், கல்விமான்கள் அனைவரையும் நாம் இன்முகத்தோடு அன்போடு வரவேற்று சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பிஹெச்பி ஃபவுண்டேஷனின் தலைவராக தலைவர் மௌலவி இர்சா தாவூத் இஹ்சானி அவர்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். செயலாளர் எம் எஸ் எம் சித்திக், சீனியர் மேனேஜர் ஒரேஜ் எச்ஆர்எம் ஐடியில் சிறப்பான முறை தனது தலைமையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். பொருளாளர் அல்ஹாஜ் நாசிம் வர்த்தக திறமுகராக இருக்கின்றார். அதேபோல் உபதலைவர் ஜனாப் ஃபர்சான் அவரும் ஒரு வர்த்தக திறமுகர். உப செயலாளர் ஜனாப் முசாரப் அவர்கள், உப பொருளாளர் ஜனாப் ரிஹாம் அவர்களும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள்.
ஆலோசகர்களாக அல்ஹாஜ் சஃபான், மௌலவி அக்ரம், ஜனாப் சஃபான் ஆகியோரும் சிறப்பாக தனது கடமைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற வேளையில், உறுப்பினர்களாக மௌலவி இஸ்மாயில், மௌலவி கால்தீன் மற்றும் யூசுப் ஆகியோரோடு ஃபர்ஹான், மஃபாஸ் மலிக், சிஃபாஸ் அசார், சிஹான் ரம்சி ஆகியோரும் இந்த பிஹெச்பி பவுண்டேஷன் நிறுவனத்தில் சிறப்பான முறையில் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை நிற்கும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை நாம் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வினை நாம் சிறப்பான முறையில் ஆரம்பிக்கும் முகமாக